வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் காங்கிரஸ் வரப்போகுது, விடுதலை சிறுத்தைகள் வரப்போகுது, இன்னும் பிற கட்சிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஊடகத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தமிழ்நாட்டு தலைவர் போய் பார்த்தாரு, யாராக இருந்தாலும் கட்சியில் சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவோட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் யாராவது வெளியில் வரணும், காங்கிரஸ்லாம் வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா கூட்டணியில் நிறையா சீட்லாம் கிடைக்காங்க, அதிருப்தி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சி வி சண்முகத்தினுடைய பேச்சு, இதை ஏன் பேசுகிறாரு அப்படின்னு தெரில. ஏன்னா சி வி சண்முகம் அவர் சில சமயம் வந்து அவர் பேசுகிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே பிரச்சனை வரும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு. அவர் பேசுகிறத முதல்ல கேளுங்க, அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்களேன். இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டீங்க, அதாவது வந்து காங்கிரஸ் அதிமுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்த வார்த்தையை சி வி சண்முகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியா முழுக்க குடும்ப ஆட்சி இருக்குன்னு பெரும்பாலும் அவர் சொல்கிற எல்லா கட்சியுமே திட்டுறாரு. அதுவும் கம்யூனிஸ்டெல்லாம் வந்து அவன் இவன் அப்படின்னு மரியாதைலாம் பேசுகிறாரு. இது சி வி சண்முகத்துக்கு வாடிக்கை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் வெளில வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது, ஏன்னா இப்போ இதனால் கெயின் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது அதிமுகவில் இருக்க ஒரு சிலர் மத்தியில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா சி வி சண்முகம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா முனுசாமி ஆதரவாளர்கள் இது வந்து தேவையில்லாமல் இவர் பேசுகிறாரு. ஏற்கனவே பொன்னையன்னு சொன்ன மாதிரி இத்தனை பேர் எம்எல்ஏக்கள்லாம் இவர் கண்ட்ரோலில் இருக்காங்க, அதனால் இவர் பேசுகிறதெல்லாம் சகிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சி வி சண்முகம் அவருடைய இந்த பேச்சு காங்கிரஸ் வந்துடும், அவங்க வந்துடும், இவங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில் இது ஒரு பெரிய வாத பொருளாயிடுச்சு. சி வி சண்முகம் தானே நினைக்கக்கூடாது. சி வி சண்முகம் பேச்சு தான் முதல் ஆரம்பம் அந்த அண்ணாமலையுடைய பேச்சுக்கு. ஞாபகம் இருக்கும், அவர் தான் வசூல் யாத்திரை அப்படின்னாரு. ஒரே நேரத்தில் பிஜேபியை டார்கெட் பண்ணாமல், ஏன்னா பிஜேபியில் நிதின் கட்கரி அவங்க பையன், இன்னைக்கு வந்து அமித்ஷா அவங்க பையன் என்ன பொறுப்பில் இருக்காரு, இன்னும் மற்றவங்கள்லாம் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க, பிஜேபியில் வாயு அரசியல் இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா மாநிலத்திலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வசுந்தர ராஜ்ய ஃபேமிலி எந்த நிலைமையில் இருக்காங்க, இன்னும் குறிப்பாக சொல்லலாம் சௌஹானுடைய பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பல வரலாறுகள் சொல்லலாம் பிஜேபியை பற்றி. பிஜேபியில் வாரிசு அரசியல் இருக்கு, அதை பற்றி எதுவுமே சொல்லாத சி வி சண்முகம் மற்ற கட்சிகளை பற்றி பேசுகிறாரு. இப்போ திமுக பற்றி பேசினாலும் பரவாயில்ல, நாயுடு அவர்கள் ஃபேமிலி, லல்லு பிரசாத் ஃபேமிலினா அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எடுக்கிறாரு தெரியல. ஒருவேளை சரத்பவார்லாம் மறந்துட்டார், உத்தவ் தாக்கரே மறந்துட்டார் பொழுது ஒரு அவங்களாம் இவங்களோட கூட்டணி வைப்பாங்கலாம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் தேவையில்லாமல் நிறையா பேசுகிறாரு. அதுவும் குறிப்பாக வார்த்தைகளை வந்து பேசும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் நமக்கு தெரியும். இப்போ கூட ஒரு இது பார்த்துருப்பீங்க,
அவர் மிக மிக அவர் வீட பார்த்தாலே அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன வீட்ல இன்னும் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்காங்க. மற்ற கட்சியெல்லாம் விட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருப்பவர்கள் இன்னும் நிறைய பேர் நேர்மையோடு இருக்கிறார்கள். நிறைய பேர் தான் சொல்றோம், எல்லாரும் நம்ம சொல்லல. அப்படி இருக்க பட்சத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய சி வி சண்முகம், உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பார்த்து அவன் இவன் அப்படின்னு ஒருமையில பேசுறத உங்க ஆதரவாளர்கள் ரசிக்கலாம், ஆனால் பெரும்பாலானவர்கள் ரசிக்க மாட்டார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.